நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரம் மணப்பெண்ணுக்கு ஏற்ற ஆண் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற இதில் சொல்கிறேன். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் வந்து மேஷராசியில் இருக்குது, ரிஷபராசியில் இருக்குது. கார்த்திகை ஒன்றாம் பாதம் வந்து மேஷராசியில் இருக்குது, அதை பற்றி நான் இப்போ சொல்லலை. கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து ரிஷபராசியில் இருக்குது. அந்த நட்சத்திரங்களுடைய கணம் ராட்சச கணம். மிருகம் வந்து பெண் ஆடு, அத்திமரம் தலைவிருச்சம், பட்சி வந்து மயில். இது சம நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடது பார்சவ நாடி. பேர் எழுத்துக்கள் ஆஇஉஏஆஇ இப்படின்னு இருக்கிறவங்களும் ஜாதகம் இல்லைன்னா அவங்க கார்த்திகை நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து வசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபராசிக்கு கடகம் துலாமம். ரஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடியது வயிறு ரஜ்ஜு, வயிறு ஆரோகண உதரம். உதரம்னா வயிறு, ஆரோகணம்னா மேலே ஏறுறது, அவரோகணம்னா கீழே இறங்கிறது. அப்போ ஏறு வயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரம் வேதை பொருத்தம் ஆகாது. இப்போது இதில் வந்து மொத்தம் 27 நட்சத்திரங்களில் 20 நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பொருந்தும். இதில் உத்தம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11 நட்சத்திரம். இந்த மத்தியம பொருத்தம்னு சொல்கிறது 9 நட்சத்திரம். பொருந்தாது அப்படின்னு சொல்கிறது 7 நட்சத்திரம். இப்போது உத்தம பொருத்தம், அதாவது இது வந்து முதல் பிரியாரிட்டி, ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தம பொருத்தத்தில் சுவாதி நட்சத்திரம், சதயம், இது ரெண்டும் 9 பொருத்தம். அஸ்வினி, அனுஷம், கேட்டை, ரேவதி இந்த 4 நட்சத்திரமும் 8 பொருத்தம். இது அஸ்வினி 8, அனுஷம் 8, கேட்டை 8, ரேவதி 8. பரணி நட்சத்திரம் அஸ்தம், மூலம், திருவோணம், உத்திரட்டாதி இந்த 5 நட்சத்திரங்களும் 7 பொருத்தம். அப்போ இதில் 9 பொருத்தம் 2 நட்சத்திரம், 8 பொருத்தம் 4 நட்சத்திரம், 7 பொருத்தம் 5 நட்சத்திரம். இப்போ 11 நட்சத்திரங்கள் வந்து உத்தம பொருத்தத்தில் இருக்குது. மத்தியம பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி, மிருகசீரிசம் 1-2 பாதம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், அவிட்டம் 1-2 பாதம், அவிட்டம் 3-4 பாதம், இதெல்லாம் 6 பொருத்தம். இப்போ 6 பொருத்தத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா 7 நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ மிருகசீரிடம் 3-4 பூரம், பூராடம், இதெல்லாம் 5 பொருத்தம். அது மொத்தமாக பார்க்கும்போது பாதங்கள்லாம் 1, 2, 3, 4 நம்ம போட்டிருக்கனால மொத்த நட்சத்திரம் 9. இப்போ ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், அவிட்டம், பூரம், பூராடம் இந்த 9 நட்சத்திரங்களும் மத்தியம பொருத்தம். பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது கார்த்திகை 1, 2, 3, 4. உத்திரம், உத்திராடம், சித்திரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம், புரட்டாதி, விசாகம். இதில் வந்து சித்திரை ஏன் பொருந்தலை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சித்திரை நட்சத்திரம் வந்து ஒரு புலி, இது ஒரு ஆடு. இப்போது ஒரு ஆடு அப்படிங்கிறது ஒரு சைவம் சாப்பிட்ற ஒரு பயந்த ஒரு உயிரினம். இந்த ஆட்டை புலி கூட சேர்ந்தால் என்னாகன்னா புலி ஆட்டை அடிச்சிடும். அப்போ நீங்கள் அவிட்டமும் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவிட்டம் வந்து சிங்கம், அது மத்தியம பொருத்தத்தில் கொடுத்துருக்கோம். இப்போ சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடியது குதிரை. சுவாதிங்கிறது எருமை, சதயங்கிறது குதிரை, அஸ்வினிங்கிறது குதிரை, அனுசங்கிறது மான், கேட்டைங்கிறது மான், ரேவதிங்கிறது யானை. இதெல்லாம் வந்து ஆட்டு கூட சேர்க்குற 8 பொருத்தம், 9 பொருத்தம் கொடுத்துருக்குது. பரணி யானை, அஸ்தம் வந்து எருமை, மூலம்ங்கிறது நாய், நாய் ஆட்டு பட்டிக்கு காவல் இருக்கக்கூடியது, அது 7 பொருத்தம் போட்டிருக்கோம். திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரங்கு. உத்திரட்டாதி பசு. இப்போ சைவ பட்சிகளை நம்ம உத்தம பொருத்தமாகவும், ரோஹிணி பாம்பு, மிருகசீரிடம், திருவாதிரை, திருவாதிரை நாய், பூசம்ங்கிறது ஆடு, ஆயில்யம்ங்கிறது பூனை, மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எலி, பூரம்ங்கிறது எலி, அவிட்டம்ங்கிறது சிங்கம், பூராடம்ங்கிறது குரங்கு. இதெல்லாம் வந்து நம்ம மத்தியம பொருத்தத்தில் கொடுத்துருக்கோம். இந்த
உத்தமபுரத்தில் திருமணம் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. நார்மலாகவே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு திருமணங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நீங்கள் ரொம்ப ஏழியராக கல்யாணம் பண்ணும், அதாவது ஆணோ பெண்ணோ ஒரு 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆத்த கடந்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இந்த ராகு திசை அப்படிங்கிறது இந்த சூரியன் நட்சத்திரங்களுக்கு இடையில் வருது. அந்த 20-37-35 இந்த வயசுகளில் வரும், 18-லேருந்து ஒரு 18 வருஷம் அந்த திசை. அப்போ 33-ல் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20-22 கல்யாணம் பண்ணால் தப்பிச்சிருவாங்க. பெரும்பாலான கேஸ் வந்து பார்த்தோம்னா 25-30 வரைக்கும் கல்யாணம் பண்ணுற ஆணும் பொண்ணும் கல்யாணங்கள் விவாகரத்தில் முடியக்கூடிய அமைப்பு இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது ஒரு மாதிரி போயிடும். அதனால் இந்த நட்சத்திரங்களுக்கு நீங்கள் வந்து உத்தம பொருத்தமாக பார்த்து மத்தியம பொருத்தத்தை அவாய்ட் பண்ணி உத்தம பொருத்தத்தை திருமணம் முடித்தா பிரச்சனை இல்லாமல் திருமணம் முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஜாதகம் பொருத்தம் பார்க்க இதுக்கெல்லாம் கட்டணங்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.